உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா எல்லா விஷயமும் இந்த பக்கம் போய் விசாரி. மாமா இங்க வாங்க. நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க, பர்மிஷன் லெட்டரும் கொடுக்கல. சாரிங்கண்ணா, அவசரமா வந்ததுனால பாக்கல. யார் வேணும் உங்களுக்கு? நாங்க அவசரமா சேனலோட எடிட்டர் சார பாக்கணும். அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் இல்லண்ணா, நாங்க கொஞ்சம் அவசரமா வந்திருக்கோம், அதனால அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்க முடியல. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள விட முடியாதுமா அண்ணா? ப்ளீஸ்ண்ணா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா, கொஞ்சம் ரொம்ப அர்ஜென்ட்டா பாக்கணும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா நாங்க உள்ள போய் பேசினா அவரே புரிஞ்சுப்பாருண்ணா, ப்ளீஸ்ண்ணா விடுங்கண்ணா. அட என்னமா உங்களோட பெரிய தொல்லையா போச்சு, அப்படிலாம் உள்ள விட முடியாதுமா, புறப்படுங்கம்மா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இது என்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. உங்க பேர் எழுதி கொடுங்க, நான் உள்ள கொண்டு போய் கொடுக்குறேன், கூப்பிட்டா உங்களை உள்ள அனுப்புறேன். ம், சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. என்னடி கல்யாணி, ஆஃபீஸ்க்குள்ளேயே போக முடியலேடி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கே இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இரேந்திரா இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், செக்யூரிட்டி வரட்டும், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நீ சொல்றதும் சரிதான். இங்கே நின்னா அந்த ஆள் திட்டுவான். ஒரு நிமிஷம் இரு, வா அங்க போய் வெயிட் பண்ணுவோம், வா. ஏ இந்திரா பேசாம, இந்த வாட்ச்மேனுக்கு தெரியாம பின் பக்கமா காமௌண்ட் சார் ஏறி குதிச்சு உள்ள போயிடலாமா? நீ இன்னும் மாறவே இல்லையாடி. பின் என்னடி, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, கடுப்பாகுது. இரு கல்யாணி, எப்படியோ அந்த சேனல் ஆபீஸ்ல இருந்து யாராச்சும் கண்டிப்பா வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு பாப்போம். இல்லனா வெயிட் பண்ணு, வேற ஏதாவது வழி யோசிப்போம். அது சரி, இப்ப இந்திரா மேடம் ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க போல இருக்கு. பழைய இந்திராவா இருந்தா இந்நேரம் வாட்ச்மேனை ஏமாத்திட்டு உள்ள ஓடி இருந்திருப்பா. ரொம்பதான் மாறிட்டடி நீ. என்னடி முன்னாடி நாம ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப என்ன அப்படியா? பொறுப்பு வரும்போது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நார்மல் ஆயிடும்ல. உன் வளர்ச்சியை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றா, ஆனா உன்ன போய் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே, அதை நினைச்சாதான் ரொம்ப கடுப்பாகுது. நீங்க போங்க, சரி நீ பேசுங்க. எங்க நீங்க தான எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க, இந்த சேனலோட ரிப்போர்ட்டர் தானே நீங்க? ஆமாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் இந்திரா. நேத்து கூட நியூஸ்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணுங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க.
இத பத்தி உங்க சேனல்ல நான் விசாரிக்கணும். நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஏங்க, இந்திரா எங்க அகாடமிலேயே டாப் ஸ்டூடெண்ட், தமிழ்நாட்டுக்கே பெருமை வாங்கி தர போறவ. அதுக்காக அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கும் அந்த கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இந்த எடிட்டரை பார்க்கணும். ஓகேங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா இங்க எதுவும் பேச வேணாம். ஓகே, இங்க யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். வாங்க அங்க போய் பேசலாம். சரி ஓகே, வா வா. இங்க பாருங்க இந்திரா, நீங்க எந்த தப்பு செய்யலன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேரு? என் பேரு நந்தினி. நான் இங்க ஜூனியர் ரிப்போர்ட்டரா இருக்கேன். என்னால உங்களுக்கு வெளிப்படையா எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு இந்த ஃபேக் நியூஸ் யார் முதல்ல உங்க சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அண்ட் அவங்க ஃபோன் பண்ணாங்களா இல்ல வீடியோ அனுப்புனாங்களா, ஏதாவது ஒரு சின்ன டீடைல்ஸ் கிடைச்சா கூட போதுங்க. அதெல்லாம் இல்ல இந்திரா. இது யார் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் பேரு மகேஷ். மகேஷா? மகேஷ் யாரு? எனக்கு மகேஷ்னா யாரையுமே தெரியாது. அவருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? இந்திரா, அவன் ரொம்ப தப்பான ஆளு. காசுக்காக என்ன வேணாலும் செய்வான். அவன்தான் இந்த நியூஸ் எடுத்துட்டு வந்து இவ்ளோ வைரல் பண்ணிருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் மேடம், நான் என் கண்ணால பார்த்தேன். கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? மகேஷ் தான் மேடம் இந்த ஸ்கூப் நியூஸ்க்கே பொறுப்பு. அவன்தான் காசை யார்கிட்டயோ வாங்கிட்டு இப்படி நியூஸ போட்டான். பிரகாசம் கேஸ் கொடுக்க சொல்லி ஐடியா கொடுத்தது அவன் தான். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? அந்தால சும்மாவே விடக்கூடாது. எங்க அவனை கொஞ்சம் யாருன்னு அடையாளம் மட்டும் காட்டுங்களேன். இப்ப அவன் டீ குடிக்க இறங்கி வருவான், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா என் பேர் வெளியே வராம பாத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய ஹெல்ப் இது, எனக்கு இது போதும். ஆனா இத நீங்க கேட்காமலே என்கிட்ட சொல்லிட்டீங்க, அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்திரா, என் ப்ரொஃபஷன்னா எனக்கு ரொம்ப உசுறு. அது அவன் தப்பா யூஸ் பண்றான், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த மகேஷ மட்டும் பாத்துட்டு போயிடுறோம். அவன் மட்டும் யாருன்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். இப்ப வருவான், சொல்றேன். தூ வந்து டைந்திராம ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.